நாம் இன்று பார்க்க இருப்பது வாழ்க்கையிலே ஒரு எண்ணம் என்பது ஒரு செயல் செய்யும் முன்னால் அது எதற்காக செய்யப்பட வேண்டும், அதை செய்வதால் என்ன பலன் உனக்கு கிடைக்கிறது, அதை வைத்து மற்றவர்களுக்கு என்ன கிடைக்கிறது. ஒன்று ஒரு செயல் செய்யும்போது உனக்கோ மற்றவர்களுக்கோ உனக்கு எனக்கு இல்லை என்றாலும் மற்றவர்களுக்கு பலன் கிடைக்கிறது என்றால் செய்யலாம், அது ரொம்ப நல்லது. ஆக நாம் ஒன்றுன்னு சொல்லும்போது மற்றவர் நலனுக்காக நீ செய்யும் காரியத்துடைய பலன்கள் கிடைக்கும் என்றாலே அது நீ ஒரு புண்ணிய லோகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாய். ஆனால் உன் வாழ்க்கையிலே எதை பெற வேண்டும் என்று நீ நினைக்கும் முன்பே அந்த இயற்கை சக்தி அல்லது தெய்வ சக்தி என்பது உனக்கு தந்து கொண்டே இருக்கும் என்றாலே நீ, ஏனென்றால் நீ மற்றவர்களுக்கு என்ன செய்கிறாய், நான் செய்வதை வைத்து மற்றவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு செய்கிறாய். ஆக ஆரம்பத்திலேயே அதை செய்யப்படுவதற்கு காரணம் அதை வைத்து பலனை மற்றவர்களுக்கு அனுபவிக்க கொடுக்கலாம் அல்லது செயல் செய்ய கொடுக்கலாம் என்ற நிலையோடு நீ செய்யும் போது மிக உயர்ந்த மனிதனாக மாறுவதற்கு தகுதி பெற்றவனாக மாறிக்கொண்டே இருக்கிறாய் என்று சொல்லுவோம். அது ஏன் உயர்ந்த மனிதன் மிக வந்த தெய்வத்துடைய அருள் சக்தியை பெறும் தகுதியை பெற்றவனாக மாறுகிறாய். யூ பிகம் எலிஜிபிள், யூ ஆர் பிகமிங் எலிஜிபிள் டு ரிசீவ் தி பவர் ஃப்ரம் தி லார்ட் முருகா, லார்ட் ஜீசஸ் ஆர் லார்ட் ஜீசஸ் அல்ல என்று சொல்லுவோம். ஆக நீ அந்த தெய்வ சக்தியிடம் வந்து, தெய்வ சக்தி என்பது அல்ல அல்ல குறையாத ஜீவ ஊற்று என்று சொல்லுவோம். யார், ஐயோ எனக்கு முன்னால் ராமசாமி சென்று அத்துணையும் எடுத்து விட்டு வந்து விட்டாரு, எனக்கு பலன் குறையாக கிடைக்குமே என்ற எண்ணம் இல்லாமல் உனக்கும் கிடைக்க வேண்டியது அற்புதமாக கிடைக்கும் என்றால் கிடைப்பதற்கு வேண்டிய செயலை செய்திருக்க வேண்டும். அதே போல நீ அந்த தகுதி அதை பெறுவதற்கான தகுதியும் பெற்றிருக்க வேண்டும். அந்த செயல் மற்றவர்களுக்கு நலன் தருமா, நீ அந்த செயலை செய்யும் போது உனக்கு என்ன கிடைக்கிறது, மற்றவர்களுக்கு என்ன கிடைக்கிறது என்றால் மற்றவர்களுக்கு கிடைப்பதற்காக நீ செய்கிறாய் என்றால் உன் நோக்கு நல் நோக்காக இருப்பதால் உயர்ந்த மனிதனாக கருதப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றாலே நீ மற்றவர்கள் நலனுக்காக சில காரியங்களை செய்யும் போது உன் நலனை பார்ப்பதற்கு உன் உடல் இயக்கத்தை உன் உடல் உறுப்புகளின் ஒவ்வொரு செயல்படும் தன்மையும் நன்றாக இருக்கிறதா இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு உன்னை ஆட்டி செய்தது அந்த இயற்கை சக்தி என்று சொல்லப்பட்டது. ஆக நீ என்னும் எண்ணம் எண்ணத்திலே பலன் பெறும்போது மற்றவர்களுக்கு என்ன என்று பார்த்து செய்யும் போது மற்றவருடைய பலனிலே நீ அக்கறை கொண்ட மனிதராக நீ செய்யும் செயலின் பலனை வைத்து மற்றவர்களுக்கு என்ன கொடுக்கப்படுகிறது என்பதை வைத்து நீ பெரும் தகுதியை பெறுகிறாய். யாரிடமிருந்து? அல்ல குறையாத ஜீவ ஊற்றாகிய அந்த இறைவனிடமிருந்து என்று சொல்லுகிறோம். ஆக இறைவனிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்வதில்லை. யாருக்கு இல்லைன்னு, யாருக்கு இல்லைன்னு இல்லை, உனக்கு கையேந்தினாலே கிடைச்சிருந்து நினைக்காத. ஆக கை ஏந்துவதற்கும் அதில் பெறுவதற்கு நீ தகுதி பெற்றவனாக இருக்கிறாய் என்று பாருங்க. அவர் சொல்வது இறைவனும் கையேந்துங்க, அவர் இல்லை என்று சொல்வது எல்லாம் தந்துடுவார. எல்லாரும் ஐயா எனக்கு ஒன்று செய்யின்னு சொன்னால் அள்ளி கொட்டிடுவார. ஆக மற்றவன் நலனுக்காக செயல்பட்டு தன்னை வருத்தி கொண்டு மற்றவன் நலனுக்காக செய்பவனுக்கு செய்வதை விட ஒன்றுமே செய்யாமல் உட்கார்ந்து விட்டு இறைவா உன்னை வணங்குகிறேன் என்றால் கிடைக்குமா? அதுதான் சொல்வதெல்லாமே. நீ இறைவனை வணங்கினால் கிடைக்காது. இறைவனுடைய என்ன செய்ய வேண்டும் என்று, செய்யப்பட வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதை செய்தால் இறைவனுடைய பார்வை உன் பக்கம் திரும்பும் என்று நினைக்கிறேன். ஆக நான் இறைவா பிள்ளையாருக்கு வந்து இத்தனை சாத்து சாத்தியிருக்கேன், என்ன சாத்தின அடி இல்லை, இந்த என்னமோ செய்வாங்க, இதை செஞ்சிருக்கேன் அதை செஞ்சிருக்கேன், இவ்வளவு நான் செய்து கொண்டே இருக்கிறேன் என்றால் அந்த இறைவனுடைய அருள் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என்று நினைக்காது. நீ அதை பெறுவதற்கு தகுதி பெற்றவராக இருக்க வேண்டும் என்றாலே உன் செயல் எந்த ரூபத்தில் இருக்க வேண்டும், அதை வைத்து நீ என்ன செயல் புரிய வேண்டும் என்பதை முக்கியமாக பார்த்துக்கொள்கிறது. இப்படி பார்க்கும்போது ஒரு செயலை செய்வதற்கு அதை செய்தால் என்ன பலன் கிடைக்கும் என்றால் மற்றவருடைய பலனும் அதில் கலந்திருந்தால் கண்டிப்பாக இறை நோக்கு உன்னை நோக்கி இருக்கும். ஏனென்றால் நீ செய்யும் செயல் உனக்கு மட்டுமல்ல மற்றவருக்கும் பலன் அளிக்கிறது என்ற எண்ணத்தை பாருங்கள். ஆக எப்பொழுது உன்னுடைய செயல் மூலமாக மற்றவர்களுக்கு பலன் கிடைக்கிறதோ உனக்கு அதே போல 4 பங்கு 2 பங்கு பலன் கிடைக்கும் என்பதை உறுதி செய்யுங்கள். ஆக நீ எண்ணுகிறாய், எண்ணத்தை வைத்து செயல் புரிகிறாய், மற்றவர் நலனில் அக்கறை கொண்டு மற்றவர் நலனுக்கும் நீ செயல் செய்து அவள் பெற வைக்கிறாய் என்றாலே உன் நலனை, உன் மனநிலையை, உன் உடலை பார்க்க வேண்டியது அந்த இயற்கை சக்தி என்று சொல்லப்பட்ட அந்த இறை சக்தி பொருந்தும் என்று. ஆக நீ செய்தால்தான் பலன். அவன் மனதில் தெய்வமே 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 என்று வாழ்த்தி கொண்டே பூமாலையும் சூடத்தையும் போட்டுட்டு இருந்தால் கிடைக்காது. நல்லா ஞாபகம், கோயிலுக்கு போறதுனால என்ன கிடைக்கும், கோயிலுக்கு போகும்போது என்ன கும்பிடும், கோயில் இறைவன் பெரிய சக்தி. ஆக நான் நீ கேட்டவுடன் தருவதற்கு அது
கண் இல்லாத சக்தி இல்லை, கண் நிறைந்த சக்தி. ஆக நீ என்ன செய்கிறாய், உன் எண்ணத்தில் என்ன இருந்து கொண்டிருக்கிறது, நீ எப்படி மற்றவர் நலனுக்கு, மனிதர் மட்டுமல்ல மற்ற பிராணிகள் பறவைகள் மற்றவைகளுக்கு நீ என்ன செய்கிறாய், இவைகளை வைத்து தான் உனக்கு என்ன தரப்பட வேண்டும் என்று முடிவு செய்கிறாய். அது போன உடனே சூழத்தை வெளியில் கொத்திட்டு சுற்றி மூணு தடவை சுற்றி வந்தவொடனே உனக்கு பலன் கிடைக்காது. சுற்றி வரும்போதே நான் மற்றவர் நலனுக்காக இது இந்த காரியத்தை செய்யிருக்கிறேன், செய்வேன் என்று உறுதி சொல்கிறேன் என்று மனதை திடப்படுத்தி மற்றவர் நலனுக்காக நீ என்ன செய்கிறாய் என்பதை வைத்து தான் நீ பலன் பெற முடியும். இதுதான் முக்கிய மொழிய. முருகனுக்கு போய் நான் வந்தா நீங்க போய் திருச்செந்தூர் போய் கும்பிட்டு வந்தவொடனே கிடைச்சிடாது, எல்லாம் கிடைக்காது. நீ போயிட்டு வந்தவொடனே அவருக்கு என்ன கிடைக்குது, முருகனுக்கு என்ன கிடைக்குது, நீ திருச்செந்தூர்ல போய் வணங்கிட்டு வந்தா அவருக்கு என்ன கிடைக்குது, ஒண்ணு கிடைக்கல. அப்ப எப்படி சொல்ல, அவரால் படைக்கப்பட்ட ஜீவராசிகளுக்கு நீ நல்லது செய்தாய், அவரோடு செய்ய வேண்டிய அந்த செயல்பாடு அதனுடைய தன்மை குறைகிறது என்றாலே நீ கவனிக்கப்படுவாய். ஆக நீ முருகன் அந்த இறை சக்தி அவருக்கு நல்லது செய்து கொண்டு பலனளித்து செயல்பட வைத்தது என்றாலே நீ போய் அந்த காரியத்தை செய்து அந்த தெய்வம் செய்து கொண்ட காரியத்தை நீ செய்து தெய்வத்தினுடைய பணியை குறைத்தால் தெய்வம் உனக்காக பணி செய்யும் என்று நினைவில் கொள்ளுங்கள். ஆக நீ கருத்தில் கொள்ள வேண்டியது மற்றவர்களுடைய நலன். மற்றவர்கள் என்றால் மனிதர்கள் மட்டுமல்ல, பிராணிகள் பறவைகள் அத்தனை ஜீவராசிகள் என்று சொல்லப்பட்ட உயிரினம், எலும்பு எறும்பு என்றாலும் உயிரினம். அதுக்கு ஏதாவது அங்கிருந்து இருந்தால் எலும்பு குத்து இல்லைன்னா தூக்கி அங்கிட்டு கொண்டே கொஞ்சம் சீனியத்தை போட்டீங்கன்னா அது வர தின்னுட்டு போயிடும். ஆக இத்தனை எத்தனை ஆயிரம் எலும்புகளுக்கு நீ பலனளிக்கிறாய், அத்தனை உயிர்களுக்கு நான் காப்பளிக்கிறேன். ஒரு உயிர் அல்ல, உன் குடும்பத்திலே இரண்டு மூன்று பேர்களை நீ காப்பாற்றுவாய். அங்கு உள்ள அந்த எறும்புகள் என்றால் எத்தனை ஆயிரம் இனங்கள், ஆயிரம் உயிர்களை நீ காக்கிறாய், அந்த உயிர்களை செயல்பட வைக்கிறாய். அது செயல் செய்து செயல் என்ன பண்ணுது, மற்ற இடத்த சுத்தம் பண்ணதில்ல, எறும்பு ஒரு இடத்த கொட்டி கீழே போட்டுச்சா இருந்த மறு நிமிஷத்துல எறும்பு எதுக்கு வருது, தன் இறைக்காக இறை அந்த இவர் சொல்ற இறைக்காக தன் தின்னு அந்த தடாகத்தை சுத்தம் பண்ணுகிறது மீன். அது போல ஆக மீன் அந்த தொப்பத்தில் உள்ள அழுக்குகளை சாப்பிடாமல் இருந்தால் எப்படி இருக்கும், அழுக்கா போயிடும். ஆக அந்த அழுக்கை சாப்பிடுவது அதற்கு தேவை என்றால் உணவாக இருந்தாலும் சரி, அது தடாகத்தை சுற்றம் பண்ணுகிறது உன் செயல் மூலமாக. அதே மூலமாக நீ செய்யும் செயல் மற்ற உயிர்களுக்காக இருக்கும்போது உன் உயிரை, உன் உயிர் இயக்கத்தின் காப்பு தன்மை, செயல்படும் தன்மையை காப்பதற்கு இறைவன் இருக்கிறான். ஓடோடி வருவான், சாதாரண ஸ்பீடில், பயங்கர ஸ்பீடில், ஐயோ நம் நண்பர், நம் சிஷ்யன், நம் பக்தன் என்ற நிலைப்பாட்டோடு ஓடோடி வந்து உனக்கு துணை செய்வார் என்பதுதான் நியாய ஒழிய. ஒன்றுமே இல்லாமல் நீ சூடம் போட்டிருக்கேன், சுற்றி வந்து என்ன பண்ண, சுற்றி வரும்போது மற்றவர்களுக்கு நலனுக்காக நீ என்ன செய்கிறாய், மற்ற உயிரினங்களுக்காக என்ன செய்கிறாய், இவைகள் தான் கவனிக்கப்பட வேண்டும். நீ சிறிதளவாக செய்ய செய்ய அந்த பலனை பெற ஆரம்பித்தாலே உன் ஆர்வம் தனியாக சரியாக மற்றவர்கள் மீது தூண்டப்படும், அதை வைத்து நீ செய்வாய், பலன் பெறுவார் என்பதுதான் உறுதி. ஆனால் சுற்றிட்டு வரும்போதே இதை செய்யணும், என் தொழில் செய்யணும், எனக்கு நல்லா ஆகணும், எதுக்கு அதில் என்ன, நீ உன் தொழிலை செய்து நீ பணக்காரன் ஆவதால் அந்த இயற்கை அல்லது இறை சக்திக்கு என்ன லாபம், இறை சக்தியால் படைக்கப்பட்ட அத்தனை ஜீவன்களுக்கும் என்னால் முடிந்தது செய்கிறேன் செய்து கொண்டே இருப்பேன் என்று எண்ணத்தோடு செயல் புரிந்தால் உன் எண்ணம் உனக்கு சக்தி தருவதற்கோ பணம் தருவதற்கோ அல்லது உடல் ஆரோக்கியம் தருவது அவளுடைய பொறுப்பாக மாறுகிறது. இட் பிகம்ஸ் டியூட்டி ஆஃப் தி லார்ட். ஆக நீ செய்யும் செயலை வைத்துத்தான் நீ பெறுவதற்கு தகுதி பெறுகிறாய் என்றால் நீ எண்ணும் எண்ணம், எண்ணும் செயலை, எண்ணும் எண்ணத்தை வைத்து உன் செயல்பாடு, செயல்பாடை வைத்து பலன், இவைகளை எப்படி செய்யப்பட வேண்டும் என்று நீங்கள் கவனிக்க ஆரம்பித்தீர்கள். அதுதான் முக்கியமாக செய்யப்பட வேண்டும். ஆக இறை சக்தி என்றால் வெறுமை இறைவை சாமி குமரே அதுக்கு சுற்றி சுற்றி வர என்ன பிரயோஜனம் இல்லை, அதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். மக்களுக்கு பெரியவர்கள் புகட்ட வேண்டியது அதுதான். அங்கு போனவுடனே அவர் என்ன, அங்கே சாமி கோயிலில் இருக்கிற அர்ச்சனை பண்ணிட்டு அவருக்கு தட்டில் அஞ்சு ரூபா போட்டால் அவருக்கு அஞ்சு ரூபா கிடைக்கணும்னு நல்லா இருக்கு. நீ செய்தது தப்பு இல்லை, அஞ்சு ரூபா அவருக்கு கொடுத்து தப்பு இல்லை. ஆக நீ என்ன செய்ய வேண்டும், மற்ற உயிரினங்களுக்கு, மற்ற பிராணிகளுக்கோ மற்ற உயிரினங்களுக்கு உன்னால் முடிந்தது செய்திருக்கிறாயா, செய்ய வேண்டும் என்று எண்ணத்தை இன்று கொன்றால் நாளைக்கு உன் எண்ணம் செயலாக மாறும், பலனாக மாறும். அந்த எண்ணம் தான் அடிப்படை. அந்த எண்ணத்தை இன்றே நீ மேற்கொள், மற்றவர் நலனுக்காக, அது மனிதர் என்றாலும் சரி, பிராணி என்றாலும் சரி, பறவை என்றாலும் சரி, அவர் நலனை காப்பேன். இல்லையே கோயிலிருந்து வரும்போது கொஞ்சம் போல புறாக்கள் இறைய போனேன், அது வந்தவொடனே வந்து பார்த்து பார்க்குது, வருவது பார்க்குறது திங்க ஆரம்பிக்குது. ஆக அது பார்க்கும் பார்வையும் நீ உன்னை நினைத்து சாப்பிடுவது உனக்கு இயற்கையிலே என்ன தரப்பட வேண்டும் என்று முடிவு செய்வதற்காக அது காரியமாக மாறுகிறது. நீ மற்ற உயிரினங்களுக்கு நல்லது செய்கிறாய், உன் உயிரை காப்பது இறை சக்தியாக மாறுகிறது. செய்வார், செய்கிறார், இனியும் செய்வார் என்ற எண்ணத்தோடு செயல்படுங்கள்.
இதுதான் நாம் செய்யும் அந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் என்று சொல்வது போல உள்ளது. ஆக நீ எதை செய்கிறாயோ அதை எதை எண்ணுகிறாயோ அதை செயலாக செய்கிறாய். அந்த செயலை வைத்து பலன் பெறுவதற்காக என்ன யாருக்கு பலன் கிடைக்கிறதோ அவர்களுடைய நன்மை நீ பார்க்கும்போது உன் நன்மை உன் உடல் ஆரோக்கியம் அத்துணை கவனிக்கப்படுகிறது கவனிக்கப்படும் என்று நீங்கள் நினையுங்கள். ஆக இறைவனை வெறுமனே சாமிக்கு போய் தீபம் போடுற அது என்ன போட்டால் தீபம் போடுறது யாரு அவருடைய வாழ்க்கையில் மற்றவருடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று தீபம் போடுகிறேன். அவர் இந்த சீமம் தீவ சுடர் எப்படி ஈரிகிறதோ அதுபோல் அவர் வாழ்வில் சுடர் மிகுந்தவராக வாழ வேண்டும் என்று மற்றவர்களுக்கு நீ பிரார்த்தனை செய். அந்த பிரார்த்தனை உனக்கல்ல, நான் நன்றாக தின்று உண்டு கொழுக்க வேண்டும் என்று நினைப்பது ஒருவரும் இருக்க வேண்டாம். இருந்தாலும் சரி, மற்றவர்கள் நலனுக்காக நீ என்ன செய்ய வேண்டும், எதை செய்கிறேன்? ஆக உன் மனதிலே மற்றவர் நலனை முதலில் மற்றவர் நலனை மனதில் நினை, செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை உண்டாக்கு. கண்டிப்பாக இன்றல்ல நாளை கண்டிப்பாக செய்யும் செயல் வந்துவிடும், செய்வதற்கான தகுதியும் பெற்று விடுவாய், அதற்கான பணமோ மற்ற அந்தஸ்தோ உனக்கு தாராளமாக கிடைக்கும் என்று உறுதியாக கொள்ளுங்கள். ஆக நீ மற்றவர்கள் செய்ய வேண்டும் என்றாலே அந்த இடத்தில் செய்வதற்கு தகுதி பெற்ற மனிதனாக உன்னை மாற்றுவது அதனுடைய கடமையாக மாறுகிறது. இட் பிகம்ஸ் த டியூட்டி ஆஃப் தி லார்ட் முருகா. எவ்வளவு உன்னை நல் நிலைமையில் வைத்து நிறைய பணத்திலே அந்த ஆரோக்கியத்திலும் சம்பாதித்து இருக்கவருக்கு வழி செய்கிறார் என்றால் அதுதான் தெய்வ சக்தி. நீ செய்வதை வைத்து, நீ எண்ணுவதை வைத்து செய்கிறாய், செய்கிறதை வைத்து பலன் பெறுகிறாய் என்றாலே அந்த பலனை தருவது இட் பிகம்ஸ் தி டியூட்டி, கடமையாக இறைவனையே நீ கடனாளியாக மாற்றுகிறாய். எப்படி பாருங்க, நம்ம சொல்றது இறைவனை வணங்குற மட்டும் இல்லை, இறைவனை நான் கடனாளியாக மாற்றுகிறேன், எனக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற கடனை அவனுக்கு தருகிறேன் என்றால் அதுதான் நீ எண்ணும் எண்ணம், எண்ணும் எண்ணத்தை வைத்து நீ செய்யும் செயல் மற்றவர் நலனுக்கு எப்படி பயன்படுகிறது என்பதை சிறிதளவாக சிந்திக்க ஆரம்பிங்கள் என்று சொல்லுங்கள். ஆக அந்த சிந்தனை நன்றாக இருக்கட்டும், அந்த சிந்தனை மூலம் வருவதை செயல்படுவதற்கு உன் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அந்த உடல் ஆரோக்கியத்தை வைத்து நீ நல்லது செய்யும் போது இறை சக்தியிடமிருந்து மேலும் மேலும் பெறுவாய், மற்றவர்களுக்கு செய்வாய் பெறுவாய் என்பதுதான் உறுதி. ஆக நீ செய்ய செய்யத்தான் முன் மனதில் எண்ணி செய்ய வேண்டும் என்பதுதான் முக்கியமாக வை கொள்ள வேண்டும். ஒழிய போய் கோயிலில் போய் சுற்றி சூழம் போட்டால் போதாது. அதே போல ஒவ்வொரு முறை பார்க்கும்போது நான் சொல்கிறேன் எப்படி பெறுவது என்பது. அதே போல தான் தயவு செய்து நான் சொல்லியிருக்கேன், இந்த ஜோசியம் பார்க்கறதெல்லாம் ஓரளவுக்கு ஜோசியம் பார்த்தவன் தான், பார்க்கிறவன் தான், பார்க்க போகிறவன் தான் நன்றாக இருப்பான் என்ற எண்ணத்தை விட்டறியுங்கள். ஆக நீ ஜோசியம் பார்த்து என்ன ஆகுது, நீ நல்லா இருப்பான்னு சொன்னா நான் சந்தர்ப்பா நான் நல்லா இருப்பேன் ஜோசியம் சொல்லிட்டேன். ஆக எப்பொழுது மற்றவர்கள் நலனுக்காக நீ செயல் எண்ணுகிறாய், என்ன செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறாய், செயல்புரிகிறாய் என்றால் அந்த ஜோசியம் தேவையில்லை, நீ பாட்டுக்கு எந்த நேரம் செய்யலாம். இன்றைக்கி என்னமோ ஆசிரமத்தில் தெரிஞ்சுக்கிறாங்க, எல்லாரும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவன் அந்த ஜோசியாரன் பாருங்க, அவன் சொல்லி 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 இப்படி செய்ய அப்படி செய்ய சொல்லி அவன் தான் மனக்காரன் ஆகிட்டு போகிறான். நீ பணம் கொளித்த மனிதனாக மாறுவார். எனக்கு தெரிய ஒரு ஜோசியர் சாதாரணமாக நடந்து வந்து டிவியில் பேசுவார், பிறகு சைக்கிளில் வந்தார், பிறகு ஆட்டோவில் வந்தார், இப்போ காரில் வர்றாரு. அவர் டைம் அவ்வளோ வேல்யூபிள், ஏன்னா மூணு டிவிக்கு அவர் ப்ரோக்ராம் கொடுக்குறாரு. என்ன நீ நல்லா இரு, உனக்கு இன்றைக்கி அஸ்தமத்தில் தெரியும், நீ செய்யாத, நீ படுத்துக்கடை, பச்சை சட்டையை போடு, இதை தான் சொல்கிறாரியா. அதை போட்டவொடனே நீ நல்லா இல்லையா, அதை ஏன் இன்னும் பகுத்தறிவோடு சிந்தித்து செயல்பட மாட்டேங்கிறது. மற்றவர் நலனுக்காக நீ எப்பொழுது செயல்பட எண்ணுகிறாயோ, மற்றவர் நலனுக்காக எண்ணி எண்ணத்தை செயல்புரிய ஆரம்பிக்கிறாரோ, உன்னை கவனிப்பதற்கு இறைவன் இருக்கிறார், கவனிப்பார், நீ நன்றாக இருப்பாய் என்ற எண்ணத்தோடு செயல்புரியுங்கள். ஜோசியத்தை ஓரளவுக்கு கூட நம்ப வேண்டாம் என்று தான் சொல்லுது. அது ஒரு நட்சத்திரத்தை பிறந்தவொடனே மேலே இருப்பேன், மற்றவங்களாம் இல்லைன்னா அது உறுதியா. ஆக அவன் பிறந்தது அவன் பெறுவதெல்லாமே அவன் பூர்வ ஜென்மம் வினை என்று சொல்லுவது அது தனியாக பார்ப்போம். ஒருவர் வீட்டிலே பணக்காரனாக பிறக்கிறான், மூணாவது வீட்டிலே குடிசை வீட்டிலே பிறக்கிறான் என்றால் ஏன் ஒரே நேரத்திலே ஒரே அச்சமி அந்த நவமின்னு சொன்ன மாதிரி அச்சதிரியை தீர்க்கிறீர்களே, ஏன் மாறுபட்ட சிந்தனை செயலோடு பிறக்க வேண்டும் என்று பார்த்தால் அதை நாம் தனியாக அடுத்த நிகழ்வில் பார்ப்போம். இப்பொழுது பார்த்தது மற்றவர் நலனுக்காக சிந்தியுங்கள், செயல்புரியுங்கள், பலனை பெறுங்கள். நன்றி, வணக்கம்.